ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வழக்கத்தில் நிறைய தெய்வ வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு தெய்வ வழிபாடுகள் பரிகாரங்களுக்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் இருக்குது. அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பறவைகளை கூட வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. அதுவும் காகத்தை வந்து தெய்வீகமாக கருதப்படக்கூடிய வழக்கம் நம்மள இருக்குது. ஒரு காகமானது முன்னோர்கள் என்று சொல்லப்படும். அந்த காகத்துக்கு அமாவாசை தோறும் சாப்பாடு வைத்துட்டு தான் சாப்பாடே நாம் சாப்பிடுவோம். அந்தளவு காகம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முன்னோர்களுடைய வடிவமாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது. ஸோ காகம் கூட நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த காகத்தை பற்றி நிறைய உண்மைகள் நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் நிறைய ரீசெண்டாக வீடியோ போடும் போது அதில் காகத்துக்கு உணவு வைக்கிறதுடைய இம்பார்ட்டனை ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு காகத்துக்கு உணவு வைத்து நிறைய பலன் அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே சமயம் ஒரு சிலர்லாம் வந்து காகத்துக்கு நாங்கள் சாதம் வைக்கிறோம், ஆனால் காகம் வந்து அதை எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த தாள்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வைத்த சாதத்தை காகம் வந்து எடுக்கவில்லை என்றால் குடும்பத்திற்கு ஏதோ தீராத கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ காகம் வந்து தினம் தினம் சாப்பாட்டை எடுக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற டிப்ஸை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ காகம் வந்து எப்படி சாப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த வித்தையும் வந்து இப்போ இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் காகம் வந்து நீங்கள் அடுத்த டைம் சாப்பாடு வைக்கும்போது எடுத்தே தீரும். வாங்க என்ன டிப்ஸு அப்படிங்கிறத பார்க்கலாம், அதாவது என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தினமுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வைக்கக்கூடிய சாப்பாட்டை காகம் வந்து எடுக்க வேண்டும் என்றால் தினம் தினம் ஒரே நேரத்தில் காகத்திற்கு கட்டாயம் நாம் சாதம் வைக்க வேண்டும். அப்போது தான் அந்த காகத்துக்கு தெரியும் தினமும் இந்த நேரத்திற்கு இந்த இடத்தில் வந்தால் சாதம் நமக்கு கிடைக்கிறது என்று. ஸோ அதனால் தினமும் வந்து அந்த சாப்பாட்டை அதை எடுத்து செல்வதற்கு ஃபஸ்ட்டு நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இதுதான் ஒரே வழி காக சாதம் எடுக்கிறதுக்கு. பெரும்பாலுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை தெரியாமல் இருக்கிறவங்க இனி தெரிந்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தினமும் வந்து சாப்பாடு வந்து காகம் வந்து எடுக்கும், ஆனால் சுவாமி கும்பிட்டு வீட்டில் பூஜை முடித்து விட்டு அந்த சாதத்தை கொண்டு போய் வைத்தால் காகம் வந்து வராது. அது ரொம்ப வந்து விசித்திரமாக இருக்கும். நம்ம டெய்லி சாப்பாடு வைப்போம் எடுக்கும், ஆனால் சாமி கும்பிட்டு போய் நாம் பூஜை முடிச்சுட்டு சாதம் வைக்கும் போது மட்டும் எடுக்காது. அப்போ நமக்கு கண்டிப்பாக வந்து சந்தேகம் ஏறும். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைன்று தான் சாதம் சமைத்து பூஜை அறையில் படுத்து அதை கொண்டு போய் வைப்போம், அப்போ காகம் வந்து எடுக்குமான்னு பார்க்கும்போது அப்பையும் காகம் வந்து சாப்பிடாது. சில பேருக்கு இது ஒரு மனக்குறையாகவே இருக்கும், அதனால தான் கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க. தினமும் காகம் வந்து உங்கள் வீட்டில் சாதம் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயம் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பெருமளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்ஸஸை கொடுக்கும். நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின்படி காகம் என்பது முன்னோர்களாகவே கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் யமலோகத்தின் வாசலில் காக உருவம் இருப்பதாகவும் சனி பகவானுடைய வாகனம் காகம் என்றும் சாஸ்திர ரீதியாகவும் சொல்லப்படுகிறது. ஆக காகம் என்றால் யமதர்மராஜா, சனி பகவான், முன்னோர்கள் இந்த மூவரையும் உள்ளடக்கி பார்க்கக்கூடியது. இது நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால் காகத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது, அது வெறும் ஒரு பறவை அப்படின்ட்டு நினைக்காம இவங்க மூவரையும் நினச்சிக்கோங்க. தினமுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு எப்படியும் வந்து சமைப்பீங்க. அந்த சமைச்ச அந்த சாதத்தை வந்து காகத்துக்கு வைத்து விடுங்க. அதுவும் நீங்களாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சில் படாத வெள்ளை சாதம் எடுத்து அந்த வெள்ளை சாதத்தில் ஒரு சொட்டு நெய், கொஞ்சமாக கருப்பு எள், கொஞ்சமாக உப்பு போட்டு அதை உங்கள் கையாலேயே பிசைந்து நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு பிசைஞ்சு அதை கொண்டு போய் காகத்துக்கு வைங்க. இப்படி காகத்திற்கு அந்த சாதத்தை வைக்கும்போது முன்னோர்கள் மனதார நினைத்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்க. அப்படி நீங்கள் வாங்கி கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யமதர்மராஜாவையும் சனி பகவானையும் மனதார நினைத்து தான் நாம் இதை செய்யணும்.
இவங்க மனதார நினைத்து ஏதேனும் தவறு செய்திருந்தா கூட அதை மன்னித்து தண்டனையை குறைக்க வேண்டும் என்ற இந்த படி இந்த பரிகாரத்தை வந்து செய்து கொள்ளுங்க. திரும்பவும் சொல்கிறேன், என்ன செய்யணும்னா, நாம் வடித்த சாதத்தை எச்சில் படாத எடுத்துக்கணும். அந்த வெள்ளை சாதத்தில் ஒரு சொட்டு நெய், கொஞ்சமாக கருப்பு எள், கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கையாலேயே பிசைஞ்சு அதை காகத்துக்கு கொண்டு போய் வைக்கணும். தினமுமே இது போல் மனதில் நினைத்து கொண்டு சாதத்தை கொண்டு போய் நாம் காகத்திற்கு வைக்கணும். இப்படி நாம் வைக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வைக்கக்கூடிய அந்த சாதத்தை காகம் வந்து இப்போ எடுக்காட்டியும் ஒரு சில நாட்களில் எடுக்க தொடங்கிவிடும். அதுக்கப்புறம் என்ன, எதுவுமே பிரச்சனை கிடையாது, எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். என்னதான் செய்தும் காகம் உங்கள் வீட்டிற்கு வந்து வைத்த சாதத்தை எடுக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு கெட்ட நேரம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு அர்த்தம். அதனால் உடனே உங்கள் ஜாதகத்தை வந்து பாருங்கள், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த கெட்டதை வந்து தெரிஞ்சுக்குங்க. அதற்கு இப்போ நான் சொன்ன உடனே யாரும் பயந்து விடலாம் வேண்டாம். கெட்ட நேரத்துலேயும் எந்த ஒரு பெரிய கெடுதலும் நடந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இப்படியெல்லாம் பரிகாரங்கள் சொல்லப்படுது. அதனால் இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணாவே ஓரளவு உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை எதுவும் வராது. ஸோ காகம் சாப்பிட்டாலும் சாப்பிடவில்லை என்றாலும் இப்படி தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய சாப்பாட்டை வைத்து வாருங்க. ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் காகம் கண்டிப்பாக அதை எடுத்தே தீரும். காகம் அல்லாமல் வேறு பறவைகள் வந்து அந்த சாதத்தை சாப்பிட்டாலும் ஒன்று தவறு கிடையாது, அதுவும் நல்லது தான். இப்படி வெறு சாதத்தை வைக்கும்போது காகம் வரவில்லை எனக்கூடிய பட்சத்தில் இதோடு நான் சொல்லக்கூடிய இந்த சில ஐட்டங்களையும் சேர்த்து வைங்க. அதாவது வெறு சாதத்தோடு மிக்சர், பிஸ்கெட் போன்ற பொருட்களை எல்லாமே வந்து கலந்து வைங்க. கலந்து அதே இடத்துல அந்த சாப்பாடோடு வைங்க. அப்படி வைக்கும்போது காகம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தின்பண்டங்களோடு சேர்ந்து நீங்கள் வைத்த இந்த சாதத்தையும் எடுக்கும். உங்களுடைய கெட்ட நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நேரமாக மாறிவிடும். ஸோ நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த பரிகாரத்தை இனி வரக்கூடிய நாட்கள் செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். அதே போல் காகத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எல்லா நாளும் என்னால் வந்து பரிகாரம் செய்ய முடியாது, ஏதாவது ஒரு நாள் மட்டும்தான் என்னால் பரிகாரம் செய்ய முடியும், ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வாரத்தில் ஒரு நாள் மட்டுமாவது செய்யுங்க. அது எந்த வாரம் அப்படின்னு கேட்குறீங்களா, அதாவது எந்த நாளுன்னு கேட்குறீங்களா, வாரத்தில் சனிக்கிழமை தாங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவானுக்கு உரிய நாளாக கருதப்படுது. சனி பகவானுக்கு உரிய நாள்னால் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகத்துக்கும் உரிய நாள் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து சனிக்கிழமை ஒரு நாளாவது காகத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சாதத்தை வைத்து விடுங்க. இந்த ஒரு நாள் நீங்கள் காகத்துக்கு சாதம் வைத்து நீங்கள் பழக்கப்படுத்தினாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வரும், காகத்தும் வந்து அந்த சாதம் எடுக்கும், அதனால் உங்களுக்கு சனினால் ஏற்பட்ட தோஷமும் நீங்கும். அதனால் சனிக்கிழமை ஒரு நாளாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிற மாதிரி சாதம் வைங்க. ஸோ சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிச்சு தலையோட தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் பச்சரிசியை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் கேஸ் அடுப்பில் பொங்கல் வந்து தயார் பண்ணுங்கள். தயார் பண்ண அந்த பொங்கலில் வந்து கொஞ்சமாக எடுத்து ஆறுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறுன ரெடி பண்ண அந்த பொங்கலில் ஒரு தேக்கரண்டி அளவு தயிரை வந்து ஊற்றுங்க. ஒரு தேக்கரண்டி அளவு தயிர் ஊற்றுனதுக்கு பின்னாடி சிறிதளவு நாம் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் அதிலே வந்து நல்லா எள்ளை வந்து கொட்டுங்க. ஸோ தயிர், எள்ளு, உப்பு இதெல்லாம் சேர்த்து அதை கலக்கி அதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து காகத்துக்கு வந்து வாழை இலையில் வைத்து பூஜறையில் வைத்து விளக்கேற்றி தண்ணி வைத்து சாமி கும்பிட்டு அதை கொண்டு வந்து காகத்துக்கு வந்து உங்கள் வீட்டு இதில் வைக்கணும். பால்கனிலையோ மொட்டை மாடியிலையோ ஏதோ ஒன்று வைக்கணும். அப்படி நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை இதை செய்தாலும் காகம் அதை எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகும். ஸோ இது வாரத்தில் ஒரு நாள் செய்யக்கூடிய பரிகாரம், கட்டாயம் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் காகம் சாதம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற டிப்ஸை நான் சொல்லியிருக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இனி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த தகவல்களை தெரிஞ்சு அவங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் வாழ்க்கையில்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.